நாலாயிரம் கோடி கொள்ளை முதல்வரை குறிவைத்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை. அதாவது இப்ப இந்த சென்னையில் இந்த வடிகால் இந்த வெள்ளநீர் வடிகால் பிரச்சனைங்கிறது தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்து தண்ணியில் மூழ்கிச்சு. அதுக்கு பிறவே அந்த வடிகால் பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு நிறைய வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதில் என்ன நடந்துங்கிறது நமக்கு தெரியல. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சவுக் சங்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அந்த விஷயத்தில் அந்த வெள்ளநீர் வடிகால் விஷயம் இதுகளில் வந்து ஒரு 4000 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். இன்னாரு இவங்க தான் பண்ணாங்கன்னு அவர் சொல்லலை தெளிவாக. அதாவது கடந்த கால ஆட்சிகளெல்லாம் அது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா கொள்ள அப்படிங்கிறது. இது விஷயமா அண்ணாமலை நேரடியாக களமிறங்குறாரு. இது அண்ணாமலை கையில் எடுத்துட்டாரு, அவர் தெளிவாக வேலை செய்வார் அப்படிங்கிற இதையும் அந்த சவுக்கு சங்கருக்கு சொல்லியிருக்கிறார். அது என்னமோ உண்மைதான். அண்ணாமலை வந்து எனக்கு எதுவும் உடல் பண்ணாலும் விட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு அவர் முதல் முதல்ல அந்த களத்தில் இறங்குனதே இப்போ அந்த ஸ்டாலினுடைய அந்த குளத்தூர் தொகுதிக்குள்ள இருந்து அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே முல்லைக்கு பெரியார் பிரச்சனையில் ஸ்டாலினுக்கு எதிராக எவ்வளோ பயங்கரமாக பகிரங்கமான கேள்வியெல்லாம் கேட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவங்க என்ன ஊழல் பண்ணவும் முடியாது, பண்ண விடவும் மாட்டார். ஆனால் ஏற்கனவே பண்ணியிருந்த எல்லா ரெக்கார்டும் ஒரு கையில் அண்ணாமலை கைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. அதை தான் அந்த சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. இந்த 4000 கோடி ரூபா ஊழல் விஷயமும் அண்ணாமலை கையில் ரெக்கார்டு இருக்குது. அவர் எந்த நிமிஷமும் அதை வெளியே கொண்டு வருவார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த ஊழல் எவன் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரன் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த ஆளுங்கட்சி இருக்கச்சு அது எவன் பண்ணாலும் சரி, அவனெல்லாம் ஜெயிலுக்கு போகணும். கழி தங்க வேண்டிய ஆளுகள் தான், நாட்டுக்கு அவனுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ண வேண்டிய பணங்களை இவனுங்க கொள்ளை அடித்து அந்த மக்களை தண்ணியில் முங்க வச்சவனுங்க வாழ வேண்டிய அவசியமும் இல்லை, வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவனாம் செயலிருந்து கழி திங்கணும். அவனுங்களை அந்தமான் செயலத்துக்கு கொண்டு போடணும். அந்த மாதிரி ஒரு அரசாங்கமோ அதில் கொள்ளையடித்த மந்திரியோ நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இனிமேல் தமிழ்நாட்டில் தவறு நடக்காது. எல்லா வகையிலையும் அண்ணாமலை குறி வச்சு, அதாவது கண்குத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கழுகு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இனி உங்களை அவர் ஊழல் பண்ணுறதுக்கு விட மாட்டார். நன்றி.